any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays South India's number one travel brand ஸ்போர்ட்ஸ் கிட நியூஸ்க்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து பவர்ட் பை சிட்டி காலரேஸ். ஃபைனல்ஸ் மேட்ச் நம்ம ஐபிஎல்ல கிளைமேக்ஸை நெருங்கிட்டோம். கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச் தான் சேப்பாக்களை வச்சு ஃபைனல்ஸ் நடக்க போகுது. ரெண்டு டீம்ஸுமே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க. அவங்க சாம்பியன் ஆகி அந்த கோப்பையை கையில் வாங்கி ரொம்ப வருஷங்கள் ஆகி போச்சு. இப்போ திரும்ப ரெண்டு டீம்ஸுமே ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு திரும்ப அந்த சாம்பியன் ஆகிறதுக்கு, திரும்ப அந்த கப்பை கையில் இருந்துறதுக்கு. ஸோ எந்த டீம் வந்து வின் பண்ண போகிறாங்க, எந்த டீமுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து முத்து கிட்டே பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக சன்ரைசர்ஸ் வின் பண்ணி ஃபைனல்ஸுக்கு போயிருக்கிறாங்க. ஃபைனல்ஸ் இப்போ வந்து கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்ஹெச்ன்னு தான் வந்து நிற்குது. நான் சொன்னேன்னா அந்த முதல் மேட்ச் அப்பவே சொன்னேன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஃபைனலில் விளையாட போகிறாங்கன்னு. ஸோ என்ன நடக்க போகுது, திரும்பி ஒரு கிளாஸ் கேகேஆர் தான் வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் குவாலிஃபயரில், இப்போ வந்து ஃபைனல்ஸில் வந்து நிற்கிறாங்க. அகெயின் கேகேஆருக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ரெஸ்ட் எடுத்துருக்குறாங்க, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க டீம்ஸ் எப்படி ஆடினாங்க அப்படிங்கிறது. அது பெரிய ஒரு பூஸ்ட் தான் எஸ்ஆர்ஹெச்சோட அப்படின்போது. அவங்களுக்கு நிறைய எஸ்ஆர்ஹெச் நிறைய கேம்ஸ் இருந்திருக்கு, நிறையா கேப் இல்லை அப்படிங்கிறப்போ அது பெரிய ப்ரெஷர் தான், அது ஒரு தனி ப்ரெஷர் தான். ஸோ எப்படி இருக்க போகுது ஃபைனல்ஸ், யார் வந்து கப்பல் லிஃப்ட் பண்ண போகிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. ரெண்டு டீமும் சூப்பரா விளையாடி இருக்காங்க. மறுபடியும் நான் இதே ரீசன் தான், நேத்து சொன்ன அதே ரீசன் தான் சொல்ல போறேன். ஃபார்ம், கிளாஸ், குவாலிட்டி எல்லாமே கேகேஆர் பக்கம் தான் இருக்கு, ஆனா எஸ்ஆர்ஹெச் அடிப்பாங்க. இதுதான் எங்க லாஜிக். இதே தானே நான் இதுக்கும் சொன்னேன், ஆர்ஆர் கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் கிட்ட இல்ல. ஆர்ஆர் நல்ல பேட்டிங் வச்சிருக்கேன், எஸ்ஆர்ஹெச் கிட்ட இல்ல, ஆனா எஸ்ஆர்ஹெச் தான் ஜெயிப்பாங்க. அதே கட் ஃபீலோட தான் நான் போறேன். மோரலஸ் சிமிலரா இல்ல, நம்ம வந்து ஆர்ஆர் வந்து ஒரு டிஃபரண்ட் கேரக்டர். கேகேஆர் வந்து கம்ப்ளீட் ரவுண்டட் சைடு. உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்படியே நோண்டி தள்ளிடுவாங்க. அந்த மேட்ச் வந்து கேகேஆருக்கு வந்து இப்போ நல்லா இருக்கும், பட் என்னதான் இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்கும். அப்படி எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்கன்றான். பேட் கமிட்ஸ்க்காகவே ஜெயிக்கட்டுமேங்க, பேட் கமிட்ஸ் இருக்காரு, நம்ம நடராஜன் இருக்காரு. ஸோ பேட் கமிட்ஸ் என்னெல்லாம் டிராஃபியை தான் வின் பண்ணாமல் போவார், எல்லா டிராஃபி இருக்கிற டிராஃபியை அப்புறம் அவரே கொண்டு போயிடுறாரு. ஏ, எங்கே கொண்டு போறாரு? கடைசியில் சென்னை தானே வரப்போகுது, சன் டிவி ஆஃபீஸ் இங்கே தானே இருக்கு, எம்ஆர்சி நகரில் நம்ம ஊருக்கு தான் அங்கே வருது ட்ராஃபி, நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம ஊருக்கு தான் வருது அப்படிங்கிறீங்க. ஆமாம். கேகேஆரும் நல்ல டீம் தான். சி, ஆன் பேப்பர் கேகேஆர் மச் பெட்டர். அவங்க ஜெயிச்சா நான் ஆச்சரியப்பட மாட்டேன், பட் எனக்கு சன்ரைசர்ஸ் டீம் இந்த சீசன் விளையாடின விதத்துக்கு அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது, அவ்வளோதான். கேகேஆரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அங்கேயும் நம்ம பையன் வருண் சக்கரவர்த்தி இருக்காரு, ரசல் எனக்கு பிடிச்ச பிளேயர், நரேன் சமயம் விளையாடி இருக்காரு, பலம் அந்த பக்கம் தான். ஆனா இங்க ஏதோ பண்ணுவாங்கன்னு தோணுது. இந்த சீசன் ரெண்டு லீக் மேட்ச் நடந்திருக்கு, ரெண்டுமே கேகேஆர் தான் வின்னு எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக. ஐ மீன் ஒரு லீக் மேட்ச், ஒரு குவாலிஃபயர் மேட்ச். இதே மாதிரிதான் போன வருஷம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டு மேட்ச் ஜிடி கிட்ட சிஎஸ்கே தோப்பாங்க, பட் ஃபைனல் ஜெயிப்பாங்க. இன்னொன்னு நம்ம இருக்கா, 2018 சிஎஸ்கே கிட்ட வரிசையா தோத்துட்டு வருவாங்க சன்ரைசர்ஸ். திரும்ப ஃபைனல்ஸும் சன்ரைசர்ஸ் கூட வரும், ஃபைனல்ஸ்லயும் சன்ரைசர்ஸ் தோப்பாங்க, ஞாபகம் இருக்கா? தோப்பாங்க. இது வேற லெவலுங்க. எனக்கு வந்து இங்க பேஸ் போலிங் நல்லா இருக்கு, அங்க ஸ்பின் போலிங் நல்லா இருக்கு. பேட்டிங் ரெண்டு டீமுமே டாப் ஹெவி. அங்க வந்து சுனில் நரேன் அண்ட் குர்பாஸ் தான், இங்க டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா. ஒரு ஒரு நல்ல மேட்ச் பார்ப்போம். வெரி டிஃபிகல்ட் டு சூஸ் எனக்கு எஸ்ஆர்ஹெச் நான் சொல்றேன். அதுவும் இந்த 51-49%, ரொம்ப ஃபர்ம் ஃபேவரட்ஸ்லாம் இல்லை, பட் எப்படியும் எஸ்ஆர்ஹெச் ஜெயிப்பாங்களோ தோணுது எனக்கு. எந்த பக்கம் வேணா போலாம், பட் க்ளோஸ் டு எஸ்ஆர்ஹெச் அப்படிங்கிறீங்க. ஆமா சார். சேலஞ்சஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஃபைனல்ஸ் போறோம் அப்படிங்கிறப்போ சேலஞ்ச் இல்லாமல் இருக்காது, ஒரு க்ளோஸ் கேமாக இருக்கலாம். சேலஞ்சஸ்னா ரெண்டு டீமுக்கு பர்டிகுலரா கேகேஆருக்கு இதாங்க சேலஞ்சு, எஸ்ஆர்ஹெச்க்கு இதாங்க சேலஞ்ச். இதை வந்து தாண்டி வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கும் அந்த கேம்ல அப்படின்னா நீங்க எதை சொல்றீங்க? சேலஞ்ச் வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட போலிங்க டிராவிஸ் ஹெட் தாண்டரும், அது ஒரு பெரிய சேலஞ்ச் அந்த டீமுக்கு. ஏன்னா டிராவிஸ் ஹெட் அடிச்சா கம்ப்ளீட்டா வேற டீமா தெரியற எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபயர் ஒன்ல ஸ்டார்க் கிட்ட விட்டாங்க. அண்ட் ஸ்பின் போலிங், சென்னை பிச்சு இன்னைக்கு மாதிரியே பிச்சு இருந்துச்சுன்னா நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய சேலஞ்சஸ் எஸ்ஆர்ஹெச்க்கு. அதுக்கப்புறம் இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோட சேலஞ்சஸ், வெறும் பேட்டிங்ல மட்டும்தான் அவங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு. மறுபடியும் இதே ஸ்பின் அட்டாக் ரிப்பீட் ஆகுமா அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்னா எனக்கு சந்தேகம் தான். வேற கேகேஆர் ஆர் மோர் எக்யூப்ட். கேகேஆருக்கு சேலஞ்சஸ்னா பெருசா இல்லைங்க, இவங்களோட சீமர்ஸ் அவங்க எப்படி ஆட போறாங்க அதுதான் மெயின். பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் யாருக்கிட்ட அதிகமா இருக்கு இந்த கேஸ்ல? அந்த டேல, அந்த முக்கியமான டேல யார் வந்து நல்லா பண்ண போறாங்க அப்படிங்கறத முக்கியம் இல்ல. ரெண்டு
14ல லாஸ் இருக்கு. ரெண்டு டீமுக்குமே முக்கியம், ரெண்டு டீமுக்குமே இது முக்கியம் தான். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஏன்னா அவங்க ஆடின பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் இந்த சீசன் பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அவங்க ஒரு பக்கம். கேகேஆர் பாத்தீங்கன்னா அவங்களோட வெட்டரன் பிளேயர்ஸ், அவங்க பல வருஷமா இன்வெஸ்ட் பண்ண பிளேயர்ஸ் இந்த வருஷம் பயங்கரமான ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. டைம் மிஷின்ல பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் சுனில் நரேன் நல்லா பண்றாரு, மறுபடியும் வந்து உங்களுக்கு ஆண்ட்ரே ரசல் மேட்ச் ஜெயிச்சு கொடுக்குறாரு. அண்ட் ஒரு சில இந்தியன் பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு வெங்கடேஷ் நல்லா பண்றாரு, ஸ்ரேயஸ் போன மேட்ச் நல்லா பண்ணாரு, ஒரு ஹர்ஷித் ராணாவை அன்வெக் பண்ணிருக்காங்க. சோ ரொம்ப எக்ஸைட்டிங் கிரிக்கெட் இது, ரெண்டு டீமுமே விளையாடி இருக்காங்க. எனக்கு இதுல நீங்க கேக்குறதுல யார் பெட்டர்னா எனக்கு தெரியல, ரெண்டு டீமுமே குட் தான். டீம் நம்ம ஒரு ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபைனல்ஸ் பார்க்க போறோம்னு நினைக்கிறோம். ஏன்னா என்னன்னா இந்த மூணு மேட்சை விட நம்ம பார்த்த குவாலிஃபயர் எலிமினேட்டர் குவாலிஃபயர் டூ இந்த மூணு மேட்சை விட இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனா, இன்னும் கொஞ்சம் டஃப் ஃபைட் இருக்கிற ஒரு கேமா இருந்தா நல்லா இருக்கும்ல. சூப்பர் ஓவர் போனா சூப்பரா இருக்கும்ல. நம்ம இந்த சீசன் ஃபுல்லா சூப்பர் ஓவரே போகலையே. வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேப்பாக்கல தானே இருப்போம், சூப்பர் ஓவர் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வினோதமான சீசனா இருக்கு, சூப்பர் ஓவர் போகல, ஃபைனல்ஸ்ல போகுதான்னு பாப்போம். நிச்சயம் போனா நல்லா இருக்கும். க்ளோஸ் ஃபைட்டா, க்ளோஸா இருக்கும் ஸ்ரீராம், சூப்பரா இருக்கும். ஒரு ஃபிட்டிங் ஃபினாலேயா இருக்கும் இந்த சீசன். ஏன்னா ஒரு கிரன்ச் கேம், நம்ம வந்து ஆரம்பத்துல எல்லாமே த்ரில்லர் கேமா போயிட்டு இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் வீக் ஒரு ஒரு மாதிரி ஒரு வாரம் ஃபுல்லா மழையிலேயே ஒரு மூணு நாலு நாள் போச்சு. அதுக்கப்புறம் சற்றே தொங்கலான மேட்சஸ் பார்த்தோம். எதிர்பார்க்கிறோம் என்ன நடக்குன்னு வந்து நான் உடனே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. வெயிட் பண்ணி பாப்போம் ஸ்ரீராம். ஒன் லாஸ்ட் ஓகே க்ளைமாக்ஸ் இருக்க போகுது, யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்க போறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். வாங்க வாங்க போவோம். வியூவர்ஸ் நீங்களுமே வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு உங்களோட கெஸ் வந்து கீழே கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ என்ன ரீசன் கூட வந்து நீங்க தெரியப்படுத்துங்க, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன்லாம் இருக்கும், அதே இல்லாம கூட தெரியப்படுத்துங்க. நாங்க வந்து திரும்ப ஃபைனல்ஸ் பார்த்துட்டு வந்து திரும்ப வந்து உங்க கூட நிறைய விஷயங்கள் பேசுவோம். Thanks, Muthu bro. Thank you. Thank you. Thank you. Thank you, Sriram. Any summer holidays, kanna? Call GT Holidays kanna. GT Holidays, South India's number one travel brand.